ஆக் பாக் கருவே பாக் குடுக்க போறேன் பெரிய ஷாக். இது என்னடா புது போயம்? இது வந்து ஒரு புது புக் சார். புக்க? அந்த புக்ல சாப்டர் நம்பர் 1 ஒரு ஃபேமிலி மேனை பத்தின ஸ்டோரி. சென்னையிலே பெரிய ஆளு, அவர் பேரு கூட என்னமோ சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், அந்த கேரக்டருக்கு உங்க பேரை நான் யூஸ் பண்ணிக்கலாமா? வேல்ராஜ். வெச்சிக்கோ. வேல்ராஜ் ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி மேன் சார். பொண்ணு ஃபாரின்ல டாக்டருக்கு படிக்குது, பையன் ஒரு பெரிய காலேஜ்ல படிக்கிறான். அவர் டிசிப்ளினான ஆளு சார். எந்த அளவுக்கு டிசிப்ளின்னா, பையனோட பர்த்டே பார்ட்டி கூட பணம் கொடுக்க மாட்டார்னா பாத்துக்கோங்களேன். என்னோட ஸ்வெட் என்னோட பிளட்ல இருந்து வந்த பணம்டான்னு சொல்லுவாரு. அவர் வைஃபுக்கு அவர் காட் மாதிரி சார். ஃபேமிலியும் மேட்ச் ஆகுது, கேரக்டரும் ஜெல் ஆகுது. மேல மேல போ. எல்லாரும் வாரத்துல 6 நாள் தான் சார் வேலை செய்வாங்க. ஆனா நம்ம வேல்ராஜ் சண்டே கூட ஹார்ட் ஒர்க் பண்ணுவார் சார். கார் எடுத்துட்டு கிளம்புவாரு பாருங்க, சண்டே ஆபீஸ் தான் போறாருன்னு பார்த்தா அப்படியே அந்த அடையார் ஃபிளைஓவர்ல போய் ஒரு யூட்டர்ன் போட்டு வண்டி போய் நிக்கிறையாட்டா. எங்க சார்? பிருந்தாவன் காலனி. பிருந்தாவன் காலனில என்ன சார்? அது இப்ப ரொம்ப முக்கியமா உனக்கு. சும்மாரியா? நீங்க மேல சொல்லுங்க சார். இன்வெஸ்ட்மெண்ட் சார், ஸ்ட்ரீட் நம்பர் 18, சின்ன வீடு. இன்னொரு பொண்டாடி சார், இன்வெஸ்ட்மெண்ட்னா ரிட்டர்ன்ஸ் இருக்கணும்ல? இருக்கு. 10 வயசுல இன்னொரு பையன். தம்பி இதுக்கு மேல வேணாம்ப்பா. சார் நீங்க இல்ல சார், அந்த புக்கு 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 வேல்ராஜ் சார். புக்கு புக் பண்ணிட்டு நம்மள அந்த 10 வயசு பையன், அப்பா நான் விராட் கோலி ஆகணும்ப்பான்னு சொன்னான். மொத பையன் பர்த்டே பார்ட்டிக்கு பணம் கேட்டப்போ செவிலியா விட்டவரு. ரெண்டாவது பையனுக்கு அடுத்த வாரமே $6,000 போட்டு ஆஸ்திரேலியால இருந்து பேட்டை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. பையன் பேட் எடுத்துட்டு டோர்னமெண்ட் போனப்போ அவனை கொண்டு போய் கிரவுண்ட்ல டிராப் பண்ணிட்டு பாசமா அவனுக்கு சொன்னார் சார். என்ன சொன்னார் சார்? கப்பு முக்கியம் பிகிலே. குட்டி கதைய மேல எழுதிட்டியம்மா. அப்போ சின்ன வீட்டை பத்தி பெரிய வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சா? அதெல்லாம் எப்படியா தெரியும்? அதுக்காக அந்த வேல்ராஜ் எவ்வளவு மெயின்டைன் பண்ற தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. தெரியவே கூடாது அது. ஐயோ நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம் தம்பி, உங்க ஸ்டோரியே சொல்லிடுச்சு. அந்த வேல்ராஜ் பெசன்ல இருந்து பிருந்தாவனுக்கு வரும்போது இந்த வேல்ராஜ் இங்க இருந்து அங்க வர மாட்டான். என்னோட ஓட்டு தம்பி அண்ணனுக்கு. சார் இதெல்லாம் எப்படி சார் அலோ பண்ணிட்டு இருக்கீங்க? சார் திஸ் இஸ் வித் இன் தி ரூல்ஸ் சார். எனக்கு இன்னும் எத்தனை ஓட்டு சார் வேணும்? இன்னும் 4 ஓட்டு வேணும். ஓ, சாப்டர் நம்பர் 2. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி சார். உங்க பேர் என்ன சார்? நான் கொடுக்க மாட்டேன். அவன் பேர் தம்பிதுரை. தம்பிதுரை வச்சுக்கோங்க சார். இந்த தம்பிதுரையும் முஸ்தபாவும் கேரளால ஒரு சிட் ஃபண்ட்ஸ் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் நைட்டோட நைட்டா இந்த தம்பிதுரை எல்லா பணத்தையும் அடிச்சுட்டு ஓடிட்டான். சென்னையில போய் எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஆளாகி இன்னைக்கு ஒரு கம்பெனில யாரு சேர்மன் ஆகிறதுன்னு முடிவு பண்ற அளவுக்கு அவர் வளர்ந்துட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். நீ தானே அது. இப்ப இந்த முஸ்தபா வெறிகுண்டு தேடுற ஒரே ஒரு ஆள் அதை வர ஏமாத்தின தம்பிதுரை. இப்ப அவருக்கு போனை போட்டு தம்பிதுரை சென்னையில தான் இருக்கான்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? சொல்லுவார் சார். I am waiting.